மீனா ரொம்பவே ஆக்டிவா வேலை பாக்குறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஜீவா மீனாவுக்கு பார்த்தோன்னா ஹெல்ப் பண்றாரு, அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு காலில் அமைக்க விடுறாரு. நீ காலில இருந்து நைட் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், எதுவுமே நோட் பண்ணாமல்ல அப்படிங்கிற பேசிக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட 1000 வேலை சொல்லி உனைய நோகடிக்கிறாங்க, நீ தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற சொல்லிக்கிருக்காங்க. ஏன்னா நீ பிரெக்னன்ட் ஆயிரு, மாப்பிள்ளையும் நம்மளும் நம்ம வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற பேசிக்கிருக்காங்க. அம்மா இப்பெல்லாம் எனக்கு குழந்தை விஷயத்துல கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல அப்படிங்கிற சொல்லிக்கிருக்காங்க. நீ ஒரு இவ அந்த தனமே உனக்கு பின்னாடி தானே பிரெக்னன்ட் ஆகி குழந்தை எல்லாம் பெற்றுக்கிட்டு இப்ப மறுபடியும் இன்னொரு குழந்தைக்கு போறான், ஆனா நீ மட்டும் மங்குடி மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிருக்காங்க. மீனாவும் பார்த்தோம்னா அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிருக்காங்க. ஆமால நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு பாப்பா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜீவா நம்மள கேர் பண்ணிப்பான், அவளோட அவனோட அன்பு நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கலாம் மீனாவும் பார்த்தோம்னா அடுத்தபடியா பிரெக்னன்ட் ஆக போறாங்க.